தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காங்கிரஸ் எம்பி ராகுல் மணிப்பூர் முதல் மும்பை வரை பாரத் ஜோடோ யாத்திரை செல்கிறார். அவர் செல்லும் மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் அந்தந்த மாநிலங்களில் நிலவும் அரசியல் பிரச்சினைகள் மற்றும் உட்கட்சி பூசல் காரணமாக தொண்டர்களும் பெரிய அளவில் யாத்திரைக்கு வருவதில்லை. இதனால் யாத்திரை களையிழந்து காணப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் ராகுல் யாத்திரைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல்வர் மம்தா பானர்ஜியே ராகுல் யாத்திரையை கடுமையாக விமர்சித்து பேசினார். ராகுல் பீகாரில் நுழைந்த போது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் கைகோர்த்து மீண்டும் முதல்வரானார். ராகுல் யாத்திரையின் போது கூட்டணி பிளவுபட்டதால் அங்கும் ராகுலின் யாத்திரை களையிழந்தது. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் கைதானதை அடுத்து மாநிலத்தின் புதிய முதல்வராக கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் பதவியேற்றார். அந்த மாநிலத்தில் JMM காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சம்பாய் சோரன் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்ந்த 4 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் அமைச்சரவையிலும் இருந்தனர். சம்பாய் சோரன் அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்ந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அக்கட்சி MLAக்கள் வலியுறுத்துகின்றனர். இது ஜார்க்கண்ட் காங்கிரஸில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. அதிருப்தியில் உள்ள 12 காங்கிரஸ் MLAக்கள் டெல்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்திடம் முறையிட திட்டமிட்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். காங்கிரஸ் MLAக்களின் அதிருப்தியால் மாநில அரசியலில் திடீர் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சம்பாய் சோரன் அரசு தப்புமா என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடனான தொகுதி பங்கீட்டில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் உத்தரப்பிரதேச காங்கிரசாரும் அதிருப்திகள் உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் மூத்த தலைவர் கமல்நாத் பாஜகவில் இணையப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகின்றன. இப்படி பல பிரச்சனைகளால் ராகுலின் யாத்திரை மீது காங்கிரசாரின் ஆர்வம் குறைந்துள்ளது. யாத்திரை செல்லும் இடங்களில் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததால் காங்கிரஸ் தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது.